ரசிகர்களை நிகழ வைத்த தல அஜித்தின் விருது விழா பேச்சு. தலை என்றாலே மாஸ்தான். அந்த அளவிற்கு அவரின் மீது ரசிகர்களுக்கு அன்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கிறது. அவர் இல்லாத இடங்களில் கூட அவர் பெயர் சொன்னாலே போதும், அந்த இடமே மிரளும் அளவிற்கு ரசிகர்கள் தெரிக்க விட்டு விடுவார்கள். அவர் எந்த பேட்டியும் பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது இருக்கும் அவருடைய மாஸ்டருக்கு அவர் மேடையில் நின்று பேசினால் எப்படி இருக்கும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சில நிமிடம் அந்த அரங்கமே தல மேடை ஏறும் போது அதிரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சினிமா துறையில் மிக முக்கியமாக கருதப்படுவது விருதுகள் தான். தல அஜித் பல விருதுகள் வாங்கியிருக்கிறார். தற்பொழுது சர்வதேச அளவில் உயரிய விருதாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றுள்ளது. புத்தாண்டு ஸ்பெஷலாக அதிகாரப்பூர்வமாக வெளியானது 2020 தாதா சாஹேப் பால்கே விருது வெற்றியாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. சினிமாவில் சிறப்பாக பங்காற்றிய கலைஞர்களுக்கு இந்திய சினிமா தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. டூலெட் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது பட்டியலில் சிறந்த பல்துறை நடிகருக்கான விருது தல அஜித் குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பல்துறை நடிகருக்கான தாதா சாஹேப் விருதை தல அஜித் தட்டி சென்றுள்ளார். கடந்த 2019 அஜித் நடிப்பில் விசுவாசம் மற்றும் மேற்கொண்ட பார்வை என இரு படங்களில் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். விசுவாசம் மாசான கமர்ஷியல் படமாகவும் மேற்கொண்ட பார்வை சமூகத்தை பற்றிய படமாகவும் உருவாகியிருந்தது. இரண்டிலும் தனது வித்தியாசமான நடிப்பின் மூலம் எல்லோரையுமே வியக்க வைத்திருந்தார். அதிலும் மேற்கொண்ட பார்வை படத்தில் அவர் நடித்திருந்தது இந்திய சினிமாவையே வியக்க வைத்தது எனலாம். பல கோடி வசூலை குவிக்கும் மாஸ் நடிகர் சமூக அக்கறை கொண்ட பெரிய கமர்ஷியல் எதுவும் இல்லாத படத்தில் நடிப்பது என்பது இந்திய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த படத்திற்கு வரவேற்பும் வசூலும் கிடைத்து பெரிய சாதனை படைத்தது. தலாஜித்துக்கு இந்த விருதுக்கான அறிவிப்பு வெளியானது முதல் அவரின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகிறார்கள். சினிமாவில் மிகச்சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருது தலாஜித்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது விழாவில் தலாஜித் கலந்து கொள்வார் என சொல்லப்படுகிறது. சர்வதேச அளவில் இந்த விருதிற்கு பெரிய மரியாதை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வாங்கியவர்களுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என மேலும் பல பிரபலங்கள் வாழ்த்துக்களை கூறியிருந்தனர். இதனால் இந்த விருது விழாவில் தல என்றியை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருது விழா பிப்ரவரி மாதம் நடக்க இருப்பதாக தெரிகிறது. அதுக்கு முன்பே முடிய வாய்ப்பிருக்கிறது. தல அஜித் இந்த விருது விழாவிற்கு தனது ரசிகர்களை பற்றி பேச வாய்ப்பிருக்கிறது என சொல்லலாம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாத அன்புதான் அவரை இந்த அளவிற்கு கொண்டாட சென்றுள்ளது எனலாம். இந்திய சினிமாவிலேயே தல அஜித்திற்கு கிடைத்த ரசிகர்கள் போல் வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்கவில்லை என்பது தெரிந்த விஷயம்தான். இந்த விருது வழங்கும் விழாவில் தல அஜித் கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளனர். மிக உயரிய விருது என்பதால் எத்தக தல அஜித் கலந்து கொள்வார். எனவே சர்வதேச விருது பெற உள்ள இந்த நடிகர்களுக்கு தற்போது சமூக வலைதளங்கள் வாயிலாக பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.